சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க நம்பர் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகராக இருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிம்பு அவர்கள் கைவசம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு படங்களில் கமிட்டியாக இருக்காரு நடிகர் சிம்பு அவர்கள் சரி இது ஒரு பக்கம் இருக்குது லாஸ்ட்டாக ரிலீஸான செக்க சிவந்த வானம் இந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு ஒரு செம்ம கம்பாக கொடுத்துச்சு அப்படின்னே கூட சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா சிம்பு ஏமாத்தலை அப்படின்னே கூட சொல்லுவாங்க சிம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்தாலும் சரி நடிகர்னாலும் சரி அவர் பேச்சு திறமையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபேன் பேச சிம்பு அவர்கள் எப்பவுமே தனக்காக தக்க வச்சிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ இந்த செக்க சிவந்த வானம் இந்த படம் பார்த்தீங்கன்னா மெகா ஹிட் அடிச்சிருச்சு இந்த சக்ஸஸ் மீட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நேற்று தான் நடந்துச்சு சக்ஸஸ் கூட கொண்டாடினாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்புவோட தந்தை பார்த்தீங்கன்னா டிஆர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு சிம்பு என்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்றது நீங்களே ஒரு நல்ல பொண்ணாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியும் டிஆர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க அதற்காக நானும் பொண்ணு தேடிட்டு தான் இருக்கேன் இனி கடவுள் தான் அந்த பொண்ணை கட்டணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம டிஆர் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு நியூஸ் இருக்குது ஸோ சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு சிம்புக்கு பொண்ணு தேர்ற ப்ராசஸும் போயிட்டு இருக்கு நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுந்தர்சி டேரக்ஷனில்

சுந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் வேறு லெவலில் தான் இருக்குது நடிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படம் அப்படின்னாலே ஒரு நடிகை கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க நிறைய நடிகைகள் யூஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மேகா காஷ் மற்றும் கேர்தின் தர்சா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்குங்க சோரி இப்போ சுந்தர்சி டேரக்ஷனில் நம்ம சிம்பு நடிக்க போகிற இந்த படத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்